யாருக்கு தெரியும் நான் என்ன ஜாதி என்ன மதம் என்ன மொழின்னு? மார்க்கெட்ல இருக்கிற தம்மா துண்டு பசங்க கூட என்ன தேவடியா புள்ளையன்னு தான் கூப்பிடுதுங்க. உன் பொறுப்பு தெரியாததே உனக்கு இருக்கிற பெரிய தகுதி தான். பொறுப்பு தெரிஞ்சா ஜாதி தெரியும், ஜாதி சங்க தலைவனாயிடுவேன், மதம் தெரியும், மத தலைவனாயிடுவேன், மொழி தெரியும், ஒரு மொழிக்கு மட்டும் சொந்தக்காரனாயிடுவேன். அதனால தெவிடியா பையனா இருக்கிறதே பெரிய தகுதி தான். பேர் சோறு சாப்பிடுறானுங்கன்னா தெவிடியா பிள்ளையா இருக்கிறது தப்பே இல்லடா. இப்பதான் ஜனநாதன் அண்ணா வந்து என்ன படம் எடுக்கலன்னா என்ன அடுத்த படம் என்ன? இல்லப்பா என் ஹஸ்பண்ட் ஒருத்தன் படம் பண்றான்ப்பா, கல்யாணம் நினைக்கிறேன். அவங்க கூட நான் டிஸ்கஷன்ல உட்காந்துருக்கேன். எனக்கு புரியல என்னடா டேரக்டருக்கு தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் டிஸ்கஷன் உட்காருவான். அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்டர் எங்கடா போய் உட்காரான் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரியல, யோசிச்சு அப்படி ஓ இதுதான் உண்மையான டிஸ்கஷன் போலது. ஏன்னா என் குழந்தை அவன் பெரிய ஆளாக வர வேண்டும். கதை பண்ணும்போது பிறண்டுட்டானா அவனு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இவர்த்திற்கு கொஞ்சம் விஷத்தையும் உள்ளே கொடுக்குறது. டேய் பெரியார் சித்தாந்தத்தை வச்சிடறான் அப்படி இவரும் கொடுப்பார், கொடுக்காம இருக்க மாட்டார்.